அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது 2021 கடைசி மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். முக்கியமான டிரான்சிட் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த பெயர்ச்சியால் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும்? இனி அடுத்து வரக்க பிறக்க இருக்கின்ற எதிர்காலம் 2022 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரலாம், நெக்ஸ்ட் இயர் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 12 ராசிக்குமாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய பதிவுல போட்டிருக்கோம். ஸோ நீங்க நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவியில புத்தாண்டு ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சியாக குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சினால பலவிதமான பலன்கள் ஏற்பட்ட போதிலும் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு பல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. கிரக அமைப்புகளை நம்ம முதல்ல டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு, பிளானட்டுடைய பொசிஷன் என்னன்றதை பார்த்துருவோம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே சூரிய பகவான் விருச்சக ராசியில் இருக்கிறார். அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அந்த ராசிக்குரிய நாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானும் விருச்சகத்திலேயே இணைந்திருக்கிறார். அப்ப மீண்டும் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை காலபுருஷனுக்கு 8வது இடமாக விளங்கக்கூடிய விருச்சகத்திலே நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்ல, சனி பகவான் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அப்ப கால புருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வீட்டிற்கு அங்கே சுக்கிரன் இணைந்திருக்கிறார். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் ரிஷபம் மற்றும் விருச்சகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அப்போ இப்படி மேலிருந்து வரிசையா வருவோம் என்று சொன்னால், லைனா வருவோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரிஷபத்திலே ராகு பகவான், அதுக்கு அடுத்தபடியாக விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், கேது, அதே போல தனுசிலே புதன், மகரத்திலே சுக்கிரன், சனி பகவான், மகர கும்பத்திலே குரு பகவான். அப்ப இங்க விருச்சகத்தில் வந்திருக்கக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய், கேது மற்றும் கும்பத்தில் இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அடுத்து நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நெக்ஸ்ட் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும். அன்பு நேயர்களே, இன்னொரு வளர்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், நீங்க எதை செய்பவராக இருந்தாலும் அதை பொறுத்தவரையில் நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தடுத்து வர இருக்கின்ற காலங்கள் எல்லாம், வருங்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சிறந்த எதிர்காலமாக அமைய போகிறது. அந்த நல்ல சிறந்த எதிர்காலத்திற்கான ஒரு கிராண்ட் ஓபனிங் தான் இந்த டிசம்பர் மாதம். பொதுவாக சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து மகர ராசியில் சனியுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். ஆனால் அந்த பகை கிரகங்கள் இணைந்திருந்தாலுமே கூட காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப விதிப்படி நடக்க வேண்டிய திருமண வைபவங்கள், கர்மா பிரகாரம் நடக்க வேண்டிய ஆண்களுக்கான திருமணங்கள் நிச்சயமா நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த செவ்வாய் சனி பகவானோடு சுக்கிரன் இணைகிறார். அதே போலதான் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் தனக்கு 5, 7, 9 பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வலுப்பெறுகின்றன. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று, ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே,
இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல ஒரு நல்ல மாதமாக சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரையில் பத்துக்குடைய செவ்வாய் பகவான் மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே சுய ஆட்சி பெற்று பலமாக விளங்குகிறார். அங்கு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பத்தாம் அதிபதி பத்தாவது வீட்டில் இருந்தாலும் கும்பத்துக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் கூட இணைகிறார். அப்போ ஏழாம் பாவம் மூணாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த மூன்று அதிபதிகள் சேர்க்கை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, கும்பராசிக்கு கேந்திரஸ்தான அதிபதியாகவும் அதே சமயத்தில் பாக்யாதிபதியாகவும் மூணுக்கும் ஒன்பதுக்கும் உடைய அந்த சுக்கிரன் பன்னெண்டாவது வீட்டில் பன்னெண்டாம் அதிபதியோடு இணைகிறார். அப்போ கும்பராசி அன்பர்களே, வீண் செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படும், பணங்காசு அதிகமாக செலவாகும் என்று சொல்வதை விட சுபகிரயங்கள் அதிகரிக்கும் என்று மாறுபட்டு சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், மங்கள செலவுகள் அதிகரிக்கும். ஒரு கோவிலுக்கு போகிறது, அல்லது ஒரு பெண் பார்க்கறது, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, ஒரு குலதெய்வம் பூஜை பண்ணுறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, ஒரு வீடு புக் பண்ணுறது, வீடு கட்டுறது, அதுக்கான லோன் அப்ளை பண்ணுறது, அல்லது மங்கள விசேஷங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுறது, ஒரு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த கல்விக்காக ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விரயங்கள் சுப விரயங்கள் தர்ம விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும். சரி, வருமானம் இருக்குமா? தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் சுயாட்சி பெற்றாலும் கேதுவோடு இணைந்திருக்கிறார். அப்போ செய்தொழில ரொம்ப 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 எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பது, அல்லது புதிய ஆர்டர் எடுப்பது, புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறது, அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர் எடுக்கும்போது அதெல்லாம் புதிய மனிதர்களோடு பழகுவது, இதெல்லாம் ஒரு முறைக்கு நாலு முறை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அந்த ராசிக்காரங்களுக்கும் நமக்கும் ஒத்து வருவோமா? அந்த ராசிக்கு அந்த கம்பெனியுடைய ராசிக்கும் நம்மளுடைய கம்பெனி ராசிக்கும் மேட்ச் ஆகுமா? இதெல்லாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடதோஷங்கள் சம்பந்தப்பட்டது, மறைமுக தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, சாபங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு கும்பராசனையர்களே. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் சூக்ஷமமான தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கும். இவெல்லாம் சற்று ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது. அதே போல தான் வருமானம், வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே சற்று காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பத்தாம் அதிபதி கேதுவுடைய பிடியில் மாட்டியிருக்கிறார். அப்போ செவ்வாய் வந்து நகர்ந்து எப்போ தனுசுக்கு வராரோ அதுவரையிலும் இந்த கும்பராசி அன்பர்கள் காத்திருக்க வேண்டும். அதே போல தான் வேலை வாய்ப்பில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், செய்கிற வேலை எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய நமது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆலயம் கட்டுவதற்காக ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக. உண்மையிலேயே அம்பாளுடைய உத்தரவு உங்கள் மனசுக்கு தோணி உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வறுமையானால் நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சமயம் கோவிலே நான் கட்டி கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க, எங்கே வேணும், உங்களுக்கு இடம் வேணுமா, இங்கே வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான இந்த சிந்தனை. அம்பாளுடைய உத்தரவு உங்கள் மனசுக்கு தோன்றுமையானால் அம்பாளுடைய ஆசிரமம் சீக்கிரம் அமைய வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதே போல் அன்பு நேர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்படுது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கான, உங்கள் ஜாதகத்துக்கான, உங்களுக்கான பலன்கள் இது எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, வெற்றி பெறுவனா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவனா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கான முடிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் என்ன என்பது தெரிந்து செய்வீர்களானால் உங்களால் வெற்றி பெற முடியும். அதே போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய பரிகாரங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து அதிருத்திரத்திலிருந்து ருத்ர ஹோமங்கள்ல இருந்து எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமம் ஆகட்டும் அல்லது ஆயுஷ் ஹோமங்கள் ஆகட்டும், கிரகப்பிரவேசங்கள், திருமண வைபவங்கள், இவை அனைத்துமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். ஆலய கும்பாபிஷேகங்களாக ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தேவையினால் கீழே உள்ள நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.